வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம் நடிகரும் தயாரிப்புமான பிரபல நடிகர் திடீரென காலமாயிருக்கும் செய்தி ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சி வைத்துள்ளது சமீப காலமாக தொடர்ந்து நிறைய திரைப்பிரபலங்கள் மரணமடைந்துகிட்டே போகிறாங்க இப்போது பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு நடிகர் காலமாயிருக்கும் செய்தி ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சி வைத்துள்ளது யார் அவர் எதற்காக எப்படி இறந்து போனார்னு இப்போது சோசியல் மீடியாவில் அவர் பற்றி தான் செய்திகள் வெளிவந்து கொண்டே இருக்கிறது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சும்பலமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுடனே வந்து சேரும் அரண்மனை காவலன் மகாநதி போன்ற படங்களில் நடித்த நடிகர் திடீரென காலமாகியிருக்கிறாரு பிரபலத்தையர் திரைப்பட நடிகர் மோகன் நடராஜன் காலமாகியிருக்கும் சம்பவம் தான் தற்போது இணையதளத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமா உலகில் பிரபலமான நடிகராக இருந்தவர் தான் மோகன் நடராஜன் இவர் ஸ்ரீ ராஜகாளியம்மன் என்டர்பிரைஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை நடத்தியிருந்தார் இவர் திரைப்பட நடிகர் மட்டுமல்லாமல் தயாரிப்பாளரும் இருந்து வந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மோகன் நதியா நடிப்பில் வெளியாகியிருந்த பூக்களை பறிக்காது என்ற திரைப்படத்தின் மூலம்தான் தயாரிப்பாளராக அறிமுகமாகியிருந்தார் முதல் படமே இவருக்கு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்தது அதன் பின்பு தொடர்ந்து இவங்க வி சண்முகம் என்பவருடன் இணைந்து பல திரைப்படங்களில் தயாரித்திருந்தார் அந்த வகையில் இவர் பூமலை பொழியுது இனிய உறவு பூத்து என் தங்கச்சி படித்தவா பிள்ளைக்காக எங்கண்ணன் வரட்டும் வேலை கிடச்சாச்சு கிழக்கு கரை கோட்டை வாசல் சாமோண்டி மரவன் பதவி பிரமாணம் கண்ணுக்குள் நிலவு ஆழ்வார் வேல் போன்ற பல சூப்பர் ஹிட் திரைப்படங்களை தயாரித்திருந்தார் மேலும் இவங்க தமிழ் மொழியில் மட்டுமில்லாமல் கன்னடத்தில் கூட சில திரைப்படங்களை தயாரித்தும் இருந்தார் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களாக இருக்கும் விஜய் அஜித் சூர்யா விக்ரம் போன்ற நடிகருடன் முன்னணி நடிகர் வெற்றி படங்களையும் தயாரித்திருக்கிறார் அதே சமயம் இவங்க படங்களில் நடித்தும் இருந்தார் அந்த வகையில் இவர் நம்ம அண்ணாச்சி சக்கரத்தேவன் கோட்டை வாசல் புதல்வன் பிள்ளைக்காக பாட்டு பாடவா அரண்மனை காவலன் பதவி பிரமாணம் மகாநதி பட்டியலன் போன்ற பல திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க அதோடு பெரும்பாலும் இவங்க படங்களில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்து வந்திருக்காங்க கடைசியாக இவங்க விக்ரம் நடிப்பில் வெளியான ஏ எல் விஜயகத்தில் வெளிவந்திருந்த தெய்வ திருமகன் என்ற படத்தில் இணை தயாரிப்பாளராக இருந்திருக்கிறார் தெய்வத் திரைப்ப திருமகள் படம் மிகப்பெரிய அளவில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது அதற்கு பின்பு பெரியதாக எந்த திரைப்படங்களையும் தயாரிக்கவே இல்லை நடிக்கவும் இல்லை கடந்த சில ஆண்டுகளாகவே இவங்க குறைவால் அவஸ்திப்பட்டு வந்திருந்தார் இந்த நிலையில தான் அடிக்கடி சிகிச்சை எடுத்து வந்திருக்கிறாரு சென்னையில் நேற்று இவர் சிகிச்சை பலன் இல்லாமல் காலமாகி போயிருக்கிறாரு தற்போது இவருக்கு எழுவத்தோரு வயதாகிறது இவருடைய மரணம் இறுதிச் சடங்குகள் நேற்று முடிந்துள்ளது பலருமே இவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி வந்தாங்க அந்த வகையில் நடிகர் சூர்யா அவர்கள் மோகன் நடராஜனுக்கு நேரில் சென்று இறுதி அஞ்சு அவருடைய குடும்பத்துக்காக ஆறுதல் தெரி ஆறுதல் தெரிவித்து வந்திருக்கிறாரு இதை பற்றி நீங்கள் என்ன எனக்கு உள்ள கமாண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்